அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க சுகி. வாழ்க வளமுடன். ரயிலில் கேஸ் அடுப்பில் தீ போட்டதால் விபரீதம். மதுரை ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டிகள் தீ பிடித்து 9 பேர் பலி. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆன்மீகா சுற்றுலா வந்தவர்கள் பாவல்ல. சந்திராயன் 3 வெற்றி பயணம். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அறிவிப்பு. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி நேரில் பாராட்டு. நிலவில் விண்கலம் இறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என்று பெயர் சூட்டினார். தமிழகத்தில் 45 மையங்களில் நடைபெறுகிறது 621 சப் இன்ஸ்பெக்டர் பணிகளுக்கான தேர்வு. 1,5,000 பேர் எழுதுகிறார்கள். நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கள ஆய்வு. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு சாலை பணிகளை முடிக்க வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஈரோடு மாவட்டத்தில் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான தேர்வை 2,926 பேர் எழுதுகின்றனர். ஐஜி பவானி ஈஸ்வரி பார்வையிட்டார். நிலவை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 விண்கலம் 2 விண்ணில் ஏவப்படுகிறது. குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வாகன இயக்கத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் கெடுதலுக்கு மரங்களை நட்டு பிராசசம் செய்ய வேண்டும், செய்தி துரைசாமி பேச்சு. குளிர்பானத்தில் கலந்து கொடுத்தார். 3 மகள்களுக்கு விஷம் கொடுத்து தாயும் தற்கொலை முயற்சி. சேலம் அருகே பரபரப்பு. காவிரிப்பட்டினம் அருகே கணவரை கழுத்தை நெறித்து கொண்டு கிணற்றில் குதித்து பெண் தற்கொலை. வளாக நேர்காணல். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் இதுவரை பங்கேற்கிறது ஏன்? இன்ஜினியரிங் கல்லூரி நிர்வாகிகள் விளக்கம். ஈரோடு கோபி தனுஷ் ஜுவல்லரிகளில் பெண்களை கவரும் வைர நகைகள் விற்பனை கொண்டாட்டம். 20% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. விமர்சித்து யார் எப்படி பேசினாலும் சமூக வலைதளங்களில் கண்ணியமான கருத்துக்களை வெளியிட வேண்டும், ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் வலியுறுத்தல். காதலிக்க மறுத்த மாணவியின் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு. சிறுவன் உட்பட 3 பேர் கைது. சென்னிமலை கைலாசநாதர் கோவிலில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுவக்கும் நிகழ்ச்சி. பவனிசாகர் அணையில் கீழ்பவனி வாக்கிலே வினாடிக்கு 2,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. மதுரையில் ரயில் விபத்தில் உறவுகளை இழந்தவர்கள் சொந்த ஊரில் கதறல். கிராமங்கள் சோகத்தில் மூழ்கின. பலியானவர்கள் குடும்பத்திற்கு தலா 10,00,000. கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தியதால் தான் ரயில் விபத்திற்கு காரணம். தெற்கு ரயில்வே விளக்கம். தங்க கடத்தலை தடுக்க முடியுமா? இலங்கையில் இருந்து கடத்துவது எப்படி? இந்திய கிரிக்கெட் அணியில் 4 பேட்டிங் வரிசைக்கு கோலி பொருத்தமானவர். சந்திரயன் லேண்டரை நான் தான் வடிவமைத்தேன், சூரத் ஆசாமி சொல்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சி சம்பவம். 2 மாணவனை சக மாணவர்களை அறைய வைத்த ஆசிரியை. அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம். சந்திரயன் 3 விண்கல வெற்றி. 60 முடிக்க முடியாததை பிரதமர் மோடி 8 சாதித்து விட்டார். மத்திய மந்திரி அனுராக் தாக்கூர் புகழாரம். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் வெற்றிக்கு நேருவின் தொலைநோக்கு பார்வையே காரணம். காங்கிரஸ் திட்டவட்டம். சிறப்பு டைரி விவகாரம். ராஜஸ்தான் முதல் மந்திரி பதவி விலக வேண்டும். அமித்ஷா கடும் தாக்கு. ஓகே ஸ்விக்கி, அப்புறம் சொல்ல வேண்டியதாப்பா. இன்றைக்கி சண்டே, என்ன ஸ்பெஷல்? எப்பயும் போல் டியூட்டிக்கு போகிறதா, வேற என்ன வேலை? சரி, நாளைக்கு பார்ப்போம். ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.